தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் படத்தோட புது புது ப்ரோமோ வீடியோவை ஒவ்வொரு நாளும் ஈவினிங் மாஸ்டர் டீம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாங்க. அந்த வகையில இன்னைக்கு ஈவினிங் மாஸ்டர் படத்தோட 3வது ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆக போகுது. சோ அதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியேட்டர்ல 100% ஆடியன்ஸ் படம் பாக்குறதுக்கு நம்ம கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த பர்மிஷனை கேன்சல் பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்க போறாங்க, மாஸ்டர் படம் சொன்ன டேட்ல ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி வெறியர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த தியேட்டர் பிரச்சனையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தியேட்டர்ல 100% ஆடியன்ஸ் படம் பாக்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு உத்தரவை தமிழ்நாடு கவர்மெண்ட் உடனடியா திரும்ப பெறணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்டோட இந்த ஒரு உத்தரவுக்கு செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் ஆலோசனை செய்து இதை பத்தி முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்தபடியா இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியேட்டர்ல 100% ஆடியன்ஸுக்கான பர்மிஷனை தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ உயர் நீதிமன்றமான மதுரை கிளையில ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ இந்த தியேட்டர் விஷயத்துல இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கனால மறுபடியும் தியேட்டர்ல 50% பார்வையாளர்கள் தான் அப்படின்னு மாத்துறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கான ரிசல்ட் இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ள நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை மறுபடியும் தியேட்டர்ல 50% பார்வையாளர்கள் தான் அப்படின்னு மாத்திட்டாங்கன்னா மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. ஆல்ரெடி மாஸ்டர் படத்தோட ரிலீஸ் வேலைகள் எல்லாமே முடிச்சிட்டாங்க. படம் ஜனவரி 13 ரிலீஸ் ஆகுறது மட்டும்தான் பேலன்ஸா இருக்கு. இதுக்கு மேலயும் படத்தை டிராப் பண்ண மாட்டாங்க. தியேட்டர்ல 50% இருந்தாலும் சரி 100% இருந்தாலும் சரி படத்தை ரிலீஸ் பண்ற வேலைகளை மட்டும்தான் இனிமேல் மாஸ்டர் டீம் பார்த்தாகணும். ஓகே நண்பா, அடுத்ததா இன்னைக்கு ஈவினிங் மாஸ்டர் படத்தோட 3வது ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆக போகுது. நேத்திக்கு படத்தோட 2வது ப்ரோமோ பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுல நம்ம தளபதியோட வெறித்தனமான ஒரு டைலாக் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கேட்டோம். இன்னைக்கு படத்தோட 3வது ப்ரோமோவை எப்படி தாறுமாறா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறது தெரியல. இப்போ இந்த தியேட்டர் பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி வாத்தி ரைடு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணா வேற லெவல்ல இருக்கும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு ஈவினிங் மாஸ்டர் டீம் எந்த மாதிரியான சம்பவம் பண்ண போறாங்க அப்படிங்கறத. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட சூப்பரான அப்டேட்ல மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை முடிச்சுக்கிறேன்.